Hi students, welcome to Vinayaka Coaching Academy. In the video, we will see how to do this. If you are not channel, subscribe to the channel. Click the red color subscribe button. Click the bell icon. Click the all option. Click the okay, let's get into the video. Now, we will see how to do a series. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது தான். நீங்கள் டிஎம்பிசி மற்றும் பள்ளி செல்லும் மாணவரா, அதாவது 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர் மற்றும் டிஎன்பிசி டிஎன்யூஎஸ்ஆர்பி அது போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் விநாயகா கோச்சிங் அகாடமி சார்பாக வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு அரிய வாய்ப்பு, அதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று வந்து கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது 10th ஸ்டாண்டர்டில் இப்போ நியூ புக்கு வந்து, அதாவது புக்கு நியூ புக் ஆர் புக்கு, அதில் இருக்கிற எல்லா சப்ஜெக்ட்மே, ஆல் த சப்ஜெக்ட், எக்ஸாம்பிள் தமிழ், இங்கிலீஷ், மேக், சயின்ஸ் அண்ட் சோசியல், இதில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புக் பேக்கு, தமிழ் மீடியம் வித் இங்கிலீஷ் மீடியம் இரண்டு தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு இதுக்குமே நம்ம பார்த்தீங்கன்னா புக் பேக் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா, லெசன்ஸ் வந்து நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலில் வீடியோ போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புக் பேக் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து எல்லா லெசன்ஸ்க்குமே இம்பார்ட்டன்ஸ் குவஸ்டின்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து கொடுக்கறதா ஒரு ஐடியாவில் இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்லிப் டெஸ்ட் கொஷின் பேப்பர்ஸ் கூட அப்பப்போ அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கும். அதையும் நீங்கள் பார்க்காதவங்க வந்து பாருங்க. ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொஷின் அந்த புக் பேக் வந்து கொடுக்கும்போது டிஎம்பிசி அந்த 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஎம்பிசின்னு நான் சொல்ல கிடையாது, டிஎன்பிசி டிஎன்யூஎஸ்ஆர்பி டிஆர்பி பேங்க் எக்ஸாம் இது போன்ற எக்ஸாம் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் கொஷினாக இருக்கட்டும், புக் பேக்காக இருக்கட்டும், மாணவர்களுக்கு மற்றும் டிஎம்பிசி டிஎன்யூஎஸ்ஆர்பி எழுதக்கூடிய நண்பர்களுக்கு மிக மிக பயனுள்ள வகையில் இருக்கக்கூடிய இது பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு, அதாவது ஒரு ஹேண்ட் ரிட்டன், அதாவது ஹேண்ட் ரிட்டன் கூட சொல்ல முடியாது, பிடிஎஃப் இருக்கும், அதில் வந்து நாங்கள் வந்து ஆன்சர்ஸ் வந்து அப்படியே மார்க் பண்ணியிருப்போம். அதை வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து அந்த பிடிஎஃப் லிங்கை வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொஷின்லாம் அதிகம் வந்து நாங்கள் வந்து சொல்லுவோம், அதாவது புக் பேக்கு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணும்போதே நாங்கள் சொல்லிடுவோம். அண்ட் தென் இம்பார்ட்டன்ஸ் கொஷினுக்கு வந்து தனியாகவும் ஒரு சில மெட்டீரியல்ஸும் கிரியேட் பண்ணி உங்களுக்கு கொடுப்போம். இது வந்து முழுக்க முழுக்க விநாயகா கோச்சிங் அகாடமி மூலமாக தான் கிரியேட் செய்யப்படுகின்றது என்பதை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதை வந்து கல்வி ரிஷி டாட் பிளாக் ஸ்பாட் டாட் காம் என்ற பிளாக் ஸ்பாட்டில் உங்களுக்கு மெட்டீரியல் தான், அதாவது மெட்டீரியல் வந்து அதில் தான் அப்லோட் செய்யப்படும், பிறகு தான் தங்களுக்கு வீடியோவாக எடுத்து போஸ்ட் செய்யப்படும். அதனால் நமது கல்வி ரிஷி டாட் பிளாக் ஸ்பாட் டாட் காம் என்ற பிளாக் ஸ்பாட்டை நீங்கள் ஃபாலோ செய்து கொண்டீர்கள் என்றால் அதில் போடக்கூடிய அனைத்து மெட்டீரியல்களும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் என்பதில் எந்த விதமான தடங்கல்களும் கிடையாது. எனவே இதனை உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நீங்கள் ஷேர் செய்ய வேண்டும் என்பதை தாழ்ந்த பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம். இது போன்று வேறு ஏதாவது மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். அண்ட் தென் நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலைன்னா டெலிகிராம் குரூப் லிங்க் அனைத்தும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, மறக்காம ஜாயின் பண்ணி உங்களோட டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் கேட்கலாம். ஓகேவா, ஓகே. ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொஷின் தான் கேட்டுட்டு இருக்கீங்க, அதனால இம்பார்ட்டன்ஸ் கொஷினுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.